இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்கள் அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்ஸ் பெண் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை தாள்களை தான் பார்க்க போகிறோம் இப்போ ஜனவரி மாதம் நடந்துட்டுருக்கு இந்த ஜனவரி முடிவதற்கு இன்னும் பத்து நாட்கள் மட்டுமே இருக்குது ஸோ இந்த பத்து நாட்கள் முடிந்ததுக்கு பின்னாடி பிப்ரவரி ஒன்று ஆனது ஆரம்பிக்கும் போகுது பிப்ரவரி ஒன்று ஆரம்பித்ததுக்கு பின்னாடி உச்சத்தொடு அப்படிங்கிற மாதிரி சில தாள்களானது சொல்லப்படுது ஸோ சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஜோதிட சிறுவர் மிக தெளிவாக சில விஷயங்களை வந்து கணிச்சு சொல்லியிருந்தார் அவர் சொன்னது எல்லாமே அச்சு பேசுகிறம அப்படியே ரெண்டு ஆண்டுகள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நடந்தது ஸோ அதன்படி இப்போ ஜோதிடத்து மேலே நிறைய பேர்த்துக்கு புதுவிதமான நம்பிக்கை வந்திருக்கு ஸோ அதன்படி இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜனவரியில் வந்து ஆரம்பித்து பிப்ரவரியில் உச்சத்தோடும் அப்படிங்கிற ஒரு கணிப்பானது போயிட்டுருக்கு ஸோ இந்த கணிப்புக்கிடையே பிப்ரவரி மாதம் ஒன்றுலருந்து முக்கியமான இந்த விஷயங்கள் டிசம்பர் ஆசிக்காரங்களுக்கு மட்டும் நடந்தே தீரும் என்று ஜோதிடர்கள் சில விஷயங்களை வந்து கணிச்சு சொல்லியிருக்காங்க ஜோதிடர்கள் கடிச்சு சொன்ன அந்த விஷயங்களை தான் வந்து இப்போ நாம் ரிசபர் ராசிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ரிசபர் ராசிக்காரங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு பிப்ரவரி ஒன்றுக்கு மேலே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மிக மிக முக்கியமான கிரக பயிற்சிகள் இருக்க போகுது ஸோ அதில் என்னென்ன பயிற்சி இருக்க போதுனா குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி இந்த முக்கிய கிரக பயிற்சிகள் பிப்ரவரி ஒன்றுக்கு மேலே போகுது தற்போது கிரகங்களுடைய இருப்பு ஆகியவற்றோட அடிப்படையில் பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து இனி நடக்க போகுது ஸோ நடக்க போகிறது எப்படி அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் முக்கியமாக நடக்கக்கூடிய பயிற்சிகளை வந்து முதல்ல சொல்லிடுறேன் பிப்ரவரிக்கு மேலே என்ன பயிற்சி அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க பன்னெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று ராகு கேது பயிற்சியானது நிகழ்ந்து இதில் ராகு வந்து ரிஷபராசி மேசராசிக்கும் கேது வந்து விருச்சகராசிலேருந்து துளாராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அதிலே ஏப்ரல் பதிமூணு அன்னைக்கு குரு பகவான் அதிசார பயிற்சி நடக்குது அந்த அதிசார பயிற்சியில கும்பராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அடுத்ததாக ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதியில அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் சனி பகவான் மகரத்திலிருந்து இருந்து கும்பராசிக்கு அதிசாரமாக பயிற்சி ஆகிறாரு அதே போல் ஜூன் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு சனி பகவான் வக்ர பயிற்சியாக கும்பத்தில் வந்து திரும்ப வராரு அதே போல் பன்னெண்டு ஜூலை அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சனி பகவான் கும்பத்துலேருந்து வக்ர பயிற்சியாக மகரத் அதே போல் இருபத்தி மூணு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு சனி மகரத்திலிருந்து நேர்கதியாக பயிற்சி அடைகிறாரு இப்படி கிரக பயிற்சிகள் இந்த பிப்ரவரி ஒன்றுக்கு மேலே பல வகையில் நடக்க இருக்கு இந்த பல வகை கிரக பயிற்சினால் பிப்ரவரி ஒன்று ஆரம்பித்ததுக்கு பின்னாடி இந்த விஷயங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து உங்கள் வாழ்க்கையில் போகுது அதில் குடும்ப திருமணத்தை பற்றி மெயினாக வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த டைம் பிப்ரவரி ஒன்றுக்கு மேலே ராசிக்கு ரெண்டு மற்றும் ஐந்தாம் வீட்டுக்கு உடையவனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் லக்னமான கன்னி லக்னத்தில் வந்து உங்களுக்கு இருக்கிறாரு லக்னா அதிபதி உங்களுக்கு பாக்கிஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு அனைத்து வகையில் மேன்மை தருவதற்கான சூழல் என்று சொல்லப்படுது அதாவது எந்த வகை மேன்மைன்னா உங்களோட உத்தியோகம் தொழில் குடும்பம் அதுக்கப்புறம் உங்கள் துணை ஆகிய விஷயங்களில் சாதகமான சூழல் இத்தனை நாள் இல்லாத அளவுக்கு பிப்ரவரி ஒன்றுக்கு மேலே நிலவும் என்று சொல்லப்படுது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா உத்தியோகம் தொழில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில கிரக பயிற்சிகள் நடக்கிறதுனால திருமணம் குழந்தை பேர் காதல் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதகமான பலன்கள் வந்து பிப்ரவரி ஒன்றுக்கு மேலே உறுதியாக வந்து ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு அமையும் என்று சொல்லப்பட்டிருக்கு இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா பெற்றோரோட ஆசிர்வாதத்துடன் காதல் திருமணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ரிசபர் ஆசிக்காரங்களுக்கு பிப்ரவரி ஒன்றுக்கு மேலே முடியும் குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால மறுமண முயற்சியில் இருப்பவங்களுக்கு கூட திருமணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் கை கூட வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் மூலம் பெருமை வந்து சேரும் குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் பிப்ரவரி ஒன்றுக்கு மேலே கெட்டு அதாவது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பெற்றோருடைய ஆரோக்கியம் பிப்ரவரி ஒன்றுக்கு மேலே மேம்படும் இப்போ கொஞ்சம் மாதிரி இருந்தாலும் பிப்ரவரி ஒன்றுக்கு மேலே பெற்றோர்கள் ஆரோக்கியம் உங்களுடைய பெற்றோர் ஆரோக்கியம் மேம்படும் ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழில் வியாபாரம் வேலை நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அல்லது வியாபாரத்தில் முன்னேற்றம் தரக்கூடியதாகவோ லாபம் தரக்கூடிய புதிய வாய்ப்புகள் ஒப்பந்தங்கள் பிப்ரவரி ஒன்றுக்கு மேலே கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சாதகமான ஒரு மாதமாக பிப்ரவரி ஒன்று இருக்கும் உங்கள் வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே எதிர்பார்க்கலாம் கிடைக்காத பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் உங்களில் புதிய முயற்சிகள் திட்டங்கள் நல்ல பலனை தரக்கூடியதாக நல்ல பெயர் எடுக்கக்கூடியதாக பிப்ரவரி ஒன்றுக்கு மேலே இருக்கும் ஸோ எந்த ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதாக இருந்தாலும் பிப்ரவரி ஒன்றுக்கு மேலே எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் அது வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரம் பண்ணுறதாக இருந்தாலும் சரி ஸோ எதில் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பிப்ரவரி ஒன்றுக்கு மேலே பண்ணுங்கள் ஸோ பண்ணிங்கன்னா நல்ல பெயர் எடுக்கக்கூடியதாக எல்லாமே இருக்கும் அதே போல் புதிய வேலை தேடி கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பிப்ரவரி ஒன்றுக்கு மேலே கிடைக்கும் ஸோ நல்ல வேலை அமைவதோடு மட்டும் இல்லாமல் மனதிற்கு போல் திருப்திகரமான வேலை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பிப்ரவரி ஒன்றுக்கு மேலே அமையும் அது மட்டும் இல்லாமல் அரசு வேலையில் இருப்பவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரி ஒன்றுக்கு மேலே தீர்வதாக கிரக அமைப்பு இருக்குது ஸோ பிப்ரவரி ஒன்றுக்கு மேலே அரசு வேலையில் இருக்கக்கூடிய ரிசபராசிக்காரங்களுக்கு இத்தனை நாள் அரசு வேலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கும் ஸோ மொத்தத்தில் வேலை தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய ரிசபர் ராசிக்காரங்களுக்கு எல்லாமே அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் ஸோ அடுத்ததாக பொருளாதார நிலை உங்கள் பொருளாதார நிலை தாராளமானதாக பிப்ரவரி ஒன்றுக்கு மேலே இருக்கும் தனவரவு சிறப்பாக இருக்கும் தனவரவு சிறப்பாக இருக்கும் என்றாலும் குடும்பத்தில் தேவையானவற்றை நிறைவேற்றி நீங்கள் கொள்ளணும் ஸோ அப்படி கொண்டிங்கன்னா குடும்பத்தார் மகிழ்வாங்க விருப்பப்பட்டதை வாங்கக்கூடிய அற்புத ஒரு அமைப்பு பிப்ரவரி ஒன்றுக்கு மேலே இருக்குது உங்கள் சேமிப்பு கூட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அதிகரிக்கும் ராகு வந்து பன்னெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால உங்கள் நிதிநிலை சிறப்பானதாக பிப்ரவரி ஒன்றுக்கு மேலே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீடு நிலம் மனை வாங்கக்கூடிய வசதிகள் வந்து நிறைய பேர்த்துக்கு பிப்ரவரி ஒன்றுக்கு மேலே இருக்குது ஸோ நிறைய ரிசபராசிக்காரங்க வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான கடன் முயற்சியில் இருந்திங்கன்னா அது வெற்றி தரும் ஸோ வாங்குங்க கண்டிப்பாக அந்த கடன் அடைச்சிருவீங்க ஸோ வாங்கக்கூடிய சூழ் வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ அடுத்ததாக மாணவர்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க ரிசபராசி மாணவர்களுக்கு கல்வி கேள்வியில் சிறப்பு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பிப்ரவரி ஒன்றுக்கு மேலே செயல்பட முடியும் உங்களுக்கு விருப்பமான பாடத்தை விருப்பமான இடத்துல படிக்க அதிக வாய்ப்புகள் வந்து பிப்ரவரி ஒன்றுக்கு மேலே அமையும் அது மட்டும் இல்லாமல் துறை சார்ந்த கல்வியில் கற்றுக்கொள்ள நினைக்கக்கூடியவங்களுக்கு சிறந்த ஆண்டாக பிப்ரவரி ஒன்று வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு கலைத்துறையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இருக்கக்கூடிய ரிசபராசிக்காரங்க உங்கள் திறமையை மேம்படுத்த அடுத்த நிலைக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு பிப்ரவரி ஒன்றுக்கு மேலே அமையும் ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக வந்து அடுத்த நிலைக்கு வந்து போயிடலாம் ஸோ இதுதான் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ பிப்ரவரி ஒன்றுக்கு மேலே கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது ஸோ அதையும் சொல்லிடுறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஒழுக்கமான வாழ்க்கையை பின்பற்றுதல் பிப்ரவரி ஒன்றுக்கு மேலே ரொம்ப அவசியம் மெயினாக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொண்டால் தான் உடல்நல பிரச்சனை தவிர்க்க முடியும் சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்ளணும்னா உடல்நல பிரச்சனை ஏற்படும் அதுவே பார்த்திங்கன்னா வச்சுங்களே ஆரோக்கியத்துக்கு பெரிய பாதிப்பு ஆர்ப்பிடும் அதாவது ஆர்ப்பணா ஏற்படும் ஸோ ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வதை கட்டாயப்படுத்திக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாடு ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் பிப்ரவரி ஒன்றுக்கு மேலே கிரகப்பயிற்சிகள் நிறைய ஸ்டார்ட் ஆகிறதுனால கிரகங்கள் மாறுறதுனால எல்லாமே நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் உங்கள் தச புத்தி சரியா இல்லைன்னா நான் சொன்ன பலனெலாம் உங்களுக்கு கிடைக்காது ஸோ நான் சொன்ன பலனெல்லாம் உங்களுக்கு வந்து சரியாக கிடைக்கணும் எல்லா பலனுமே நல்லபடியாக கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வழிபாட்டை வந்து செய்யுங்க என்ன வழிபாடுனா குலதெய்வ தெய்வ வழிபாடு ஸோ குலதெய்வ தெய்வ வழிபாடு நீங்கள் வந்து பிப்ரவரி ஒன்றுக்கு மேலே செய்திங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன எல்லா பலன்களுமே கிடைக்கும் உங்கள் தசபத்தி சரியா இல்லைனா கூட தசபத்தி சரியாகி நான் சொன்ன பலன் கிடைக்கும் ஒருவேளை இந்த வழிபாடு செய்ய முடியாதவங்க வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய்தி முயற்சி வழிபாடு செய் அதாவது சிவன் கோவில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெதி பயிற்சி வழிபாடு செய்ய அதை செய்து வந்தீங்கன்னா இன்னல்கள் நீங்க நல்வழி பிறக்கும் ராசிக்காரங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வியாழக்கிழமையாவது வழிபாடு செய்யுங்க ஸோ அவ்வளோதான் அங்கே ரிசபராசிக்கு பிப்ரவரி ஒன்றுக்கு மேலே நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் இதுதான் என்று சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களை போல் எல்லா ரிசபராசிக்காரங்களே இதை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று ஒன்று இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறது இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ரிசபராசிக்காரங்க பிப்ரவரி ஒன்றுக்கு மேலே என்ன நடக்க போது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்துக்கொள்ளணும் நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ அப்போ நான் போடுற அப்டேட்டான எல்லா தாள்களும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு புதிய தாள்களுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்